சித்தாமா சொக்கலால் பிடிக்கிறுப்பா இந்தாப்பா சோப்பானிட்டியா ரெக்க கட்டிடு பறக்காதே கொஞ்ச நில்லு அடியாத்தி இன்னும் கொஞ்ச நாளுப்பானா பஞ்ச வர்ண சலோசரைக்கு போயிட்டு வரதுக்குள்ள சமையல் ஏசிட்டு வரக்க தீப்பெட்டி பத்து காசு தீ இல பத்து காசு கற்பூரம் பத்து காசு கற்பூரமா கேக்குற அட ஏனங்க எம்பட்ட நேரமா நிக்கிறது கட்டி கொடுங்க சாமான ஆமா கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொல்லுவாங்க உனக்கு எல்லாமே தெரியுது உன்ன கழுதைன்னு சொல்ல கூடாது நீ கல்யாணி தான்
இவனை உன் கால்ல போட்டு மிதி. என்ன மன்னிச்சிடுக்கா, பொம்பளையா இருந்தோம் ரெண்டு ஆளுங்களை துணிச்சல அடிச்சு விரட்டினியே, நீ வராம போனா என் மானமே பறிபோயிருக்கும். அப்படியே பேசாம இருந்திரலாமா? ஒருத்த வந்து உங்ககிட்ட தகராறு பண்ணும்போது நீ ஒருத்தையே இருந்து சமாளிச்சிருவேன்னு நினைச்சேன். அப்புறம் கூட இன்னொருத்த வந்ததுனாலதான் நான் வந்தேன். இங்க பாரு, இல்லைன்னா கூட பொத்தையில நின்னு உசுர கொடுத்தாவது நம்ம மானத்தை நம்ம தான் காப்பாத்திக்கணும். ஒவ்வொரு பொண்ணு இப்படி துணிஞ்சிட்டா ஒரு பையன் நம்ம கிட்ட வாழாட்டுவானா? இவ்வளவு தைரியமா ஆம்பளைங்களை அடிச்சு வெளுத்து கட்டினியே, நீ யாருக்கா? நீ இப்ப சொன்னியே அதுதான். நான் என்ன சொன்னேன்? அதான் அடிச்சு வெளுத்து கட்டுறது. அக்கா தங்கச்சி விட உனக்கு கல்யாணி ரொம்ப ஒத்தாசையா இருக்குல்ல? ஆமா, இந்த டீ குடி. சமயம் இல்லை ஊர்ல ஒருத்தர் நடமாட முடியுங்களா? அப்படியே இருந்தாலும் நீங்க நான் சும்மா விடுவீங்களா? இல்ல, என்ன மேசாதியில பிறந்துட்டு நெத்தில ஒண்ணுமே இல்ல வருங்க. என்ன வந்து புத்தி வேணா கம்மியா இருக்கலாம் யா, நெத்தி நிறவா இருக்க வேணா. இந்த பாரு, நாம உசர விட்டாலும் விடலாம், சாதி சமயத்தை மட்டும் விடக்கூடாது. அப்பதான் கீழே இருக்கிற பயலுக்கு நம்மளை கண்டு பயப்படுவான். கோயிலுக்கு போயிட்டு போற இடத்துக்கு போப்போம். ஆமா, உன் பொண்ணு செல்வி சௌக்கியமா இருக்காளா? அவளுக்கு என்னங்க, வேலைக்கு ஒன்றரை புடியா உள்ள தள்ளி விட்டு நல்லா குத்து தள்ளு மாதிரி கொளுத்து போயிருக்காங்க. கூட வளர் பண்ணிய போட்டு வைடா, ஏன்னா அவதான் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்போ சாமி கும்பிடுறேங்க, மன்னிக்கணும். பராக் பார்த்துட்டு வந்ததால பக்கத்திலேயே வந்துட்டுங்க. பரவாயில்ல, நீ மேல மோதி இருந்தாவே தப்பு இல்ல. இந்த வரு ஓ விஷயத்துல மட்டும் ஜாதி ஆச்சாரம் சமயம் இதெல்லாம் ஒரு பத்தடி தள்ளி போட்டிருக்கேன். நான் போயிட்டு இருந்தா வர்றேன். பொம்பளை என்ன சாமிக்கு சாதியே தெரியாத போல இருக்க? என்ன என்ன போது பாக்குறேன், என்ன விஷயம், என்ன ஊக்கு பாக்குறேன்? என்ன நார்னா எதையா போட்டுறது? கிட்டக்க வந்த உடனே நார்றது? நீச்சல் தெரியாதே, போடியா?
உள்ள துண்ட அந்த பயலுக்கு போட்டுட்டேன். பேட்டியாவது அவுட்டு போறியா? இன்னைக்கு பார்த்து நான் கோமலுக்கு கேட்டாலும் வந்திருக்கேன். அவுட்டு போறியா? ஐயோ நேற்று வெக்கமா சொல்லியா? இந்த விஷயத்தை வெளியே சொல்ல ஜாகர உன்னை பத்தி ஒரு கூட இருக்கு, நானும் வெளியே சொல்லுவேன். பிள்ளையாரப்பா, இந்த உலகமே நல்லா இருக்கணும், எங்கேயும் சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா இருக்கணும். முதல்ல உன் பார்வையை இந்த ஏழை ஜனங்க மேல விடப்பா, அவங்க கண்ணீரை தொடப்பா. முதலியார்பாய் இங்க வர்றதா? தான் நல்லா இருக்கணும், தன் பொண்டாட்டி குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிண்டு அவளுக்கு தேவையானது ஒரு பெரிய லிஸ்டா போட்டு கொடுத்துருவா தவிர, இந்த லோக்கல் என்ன இருக்கும் அது ஏழைப்பாடிகள் கேமமா இருக்கும் சொல்லி யாருமே வேண்டிக்கிறது இல்லை. நீங்க வேண்டிக்கிறேன், பகவான் உங்களுக்கு எந்த குறம் வைக்க மாட்டான். தீர்க்காயுதா இருக்கணும், முருகா விக்னேஸ்வரா விக்னேஸ்வரா. பச்சையா இருக்கே என்ன கீரை? நான் கொஞ்சம் கிள்ளட்டுமா? கீரைய கீரைய. நீ இன்னைக்கு வீட்டை விட்டு புறப்பட்ட நேரம் சரியில்லை, எப்படி இருக்கு உடம்பு? ரொம்ப தூரம் வெயிலே வந்தல்ல, சூடு ஏறி இருக்கு. ஆமா, கூட யாருமே இல்லையா? ஆய் அப்ப இல்லாத பொண்ணு அனாதையா இருக்கேன்னு நினைக்காத, நான் என் அக்காவோட தான் இருக்கேன். உனக்கு அக்கா இருக்கிறது எனக்கு தெரியாம போயிடுச்சே. வருத்தப்படாத, இப்ப வந்துரும். வார வரைக்கும் ஏன் நான் சும்மா இருக்கணும்? எடுபடி ஏதாவது செய்யட்டுமா? நீ உருப்படியா? எந்த வேலையும் செய்வேன். உனக்காக வேணும்னா துவைக்கிற, அலசற, பிழியற, காய போடுற, பஞ்சவர்ணம்.
இந்த பஞ்சாயத்துக்கு தலைவன். நேத்தி ராத்திரி ஒரு பொம்பளை படுத்து தூங்கி இருக்கா, அவ கழுத்துல இருந்து தாலி எடுத்துக்கிட்டு போயிருக்கான். திருட்டு பையன். யாரை வே சொன்னீரே? அதான் அறுத்துக்கிட்டு போற பையன். ஏவே திருடன்னா அட்டான்னு உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே தாலியை கட்டி அவனே இருப்பானா? அதான் நம்ம ஊரை சுத்தி நம்ம பஞ்சாயத்துக்குள்ள எவனா தப்பு தண்டா பண்ணானா கையக்கால முடக்கி விடுவேன் தெரியுமில்ல? அது சரிவே. பாவம் ஏழை பாடுங்க, தாலியை தான் தங்கத்தலை செய்து போட்டுக்க முடியும். ஏழன்றே பாழன்றே தங்கம் விலையேறி போச்சுன்றீங்க. ஏவே தங்கத்துல தாலி பண்ணி போட்டுக்கணும். அப்ப தகரத்துல போட்டுக்கணுமா? ஒரு துண்டு மஞ்சள்ல தாலி பண்ணி போட்டுட்டா போச்சு. அவன் தராதரத்துக்கு தகுந்த முடிய வாழ வேணாமா? ஊஞ்சி மூஞ்சி தரா தரம் தரா தரம்னு தராச புடிச்சிட்டு நில்லு. எங்க உனக்கு தரா தரம் இல்லன்னு தெரிஞ்சுதான் அவன் கொடைய புடிச்சு நிக்கிறான். ஒரு வண்டி தேங்காய காப்பாத்தி இருக்க கல்யாணி, அத வாயார வாழ்த்த. அந்த கைதிய வாழ்த்துறதுக்காக முதலாளி வாய் வச்சிருக்காரு. ஐயா அந்த வாய்க்கு வேற வேற இல்ல இருக்க பொய் பேசுறது. இந்த மாதிரி கண்ட கழுதைகளை பாராட்டிதான் நம்ம நாடே கெட்டு போயிருக்கு. நீ வேணா வீட்டுக்கு கூட்டு போய் வாழ்த்து, பழைய பேப்பரை போடுத்தணும். நீ வாயார வாழ்த்தவும் மாட்டேன், பாராட்டவும் மாட்டேன், நானே வாழ்த்துறேன். கல்யாணி 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 அடி 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 வாங்கடி கல்லம்மா கண்ணம்மா பாதலிலே தோரணத்தை
நாளை வரும் சந்ததிக்கு பாதையாக நின்றாய் இந்த நன்றி கட்ட மனுஷனுக்கும் நன்மையை நீ செய்தாய் உன்னை பார்த்து மனுஷன் எல்லாம் உள்ளம் திருந்த வேணும் உன்னை போல நாலு மனுஷன் ஊரில் இருக்க வேணும் போல நாலு மனுஷ ஊரில் இருக்க வேணும் கட்டுங்கடி பாசமுள்ள சந்தனத்தை பூசுங்கடி பாசமுள்ள சந்தனத்தை பூசுங்கடி பட்டணத்துல இருந்து பணம் வருவோரா பட்டணத்துல பரிசு படிப்பா எப்படி இருக்கு எழுத்து கட்டிட்டேன் எழுத்து கட்டிட்டீங்களா அது எங்க வேலையாச்சு நீங்களே சொல்லுங்க சாமி ரொம்ப நாள் ஆமாங்க பட்டணத்துல என்ன இவ்வளவு மோசமா செலவு பண்றா நீளமே போடுறது இல்லைங்களா சரி நான் நான் போட்டு துவைச்சு தரேன் எப்படி இருக்கு பாருங்க சரி சரி கும்பிடுறேன் சாமி உள்ள போவோம் ஏன்பா இன்னும் இந்த பழைய பஞ்சாங்கத்தை விடலையா உயிரை விடுவேன் பழச விட மாட்டேன் சாஸ்திரம் பிறந்து போச்சுன்னா சரித்திரமே பிறந்து போகும் தம்பி மோர கண்டிக்கு திருஷ்டி வரையா உள்ள குழந்தைய சுத்துவே ரெடி பண்ண சொன்னேன் ஆரஞ்சு என்னாச்சு பண்ணு நமஸ்காரம் வழியில பொன்னையின பார்த்தேன் என்ன பவியம் மகாபாரதத்துல தருமரை பார்த்த மாதிரி சுத்தமான பையன் பொண்ணையே உங்களுக்கு தான் பிறந்தான்னா நிச்சயமா யாருமே நம்ப மாட்டான் தப்ப நிச்சயல உங்களுக்கும் அவனுக்கும் குணாதிசயத்துல வித்தியாசம் இருக்கு உங்ககிட்ட சத்தம் இருக்கு அவங்கிட்ட சாத்தம் இருக்கு தம்பி அப்புறம் பாத்துக்கலாம் என்ன மத்தியா சௌக்கியமா உங்க புண்ணியத்துல சௌக்கியமா இருக்கேங்க கோழி சண்டை எல்லாம் எப்படி நடக்குது அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க விவசாயத்தை பார்க்கவே நேரம் சரியா இருக்கு எங்கேயும் போறது இல்லைங்க தம்பி போய் வேலையை பாருங்க இதை பாருங்க வேலைக்காரங்கள்ட்ட எப்படி பழகணும்னு ஒரு முறை இருக்கு நீ இன்னைக்கு முதுகுல தடவணும்னா கட்டுமே தலையில ஏறி உட்காந்து போனப்ப அவங்களும் மனுஷனுக்கு தானே அதனாலதான் ஓட்டுக்குள்ள விட்டுருப்பான் இல்லைன்னா மாட்டு கொட்டாயில கட்டிட மாட்டேன்
அப்பா கடவுள் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் படைச்சிருக்காரு. அதுதான் தப்பு. ஒருத்தனை நெட்டையா படைச்சிருக்காரு, ஒருத்தனை குட்டையா படைச்சிருக்காரு, ஒருத்தனை சிவப்பா படைச்சிருக்காரு, ஒருத்தனை கருப்பா படைச்சிருக்காரு, ஒருத்தனை அழகா படைச்சிருக்காரு, ஒருத்தனை அசிங்கமா படைச்சிருக்காரு. இது எல்லாமே ஆண்டவன் படைப்பு தானே. அப்பா இந்த பார், இதுல இருந்து என்ன தெரியும் தெரியுமா? ஆண்டவனுக்கே தெரியும் மனுஷ ஜாதியில ஒஸ்தி தாழ்வு வரந்தாட அப்படி படைச்சிருக்காரு. அதெல்லாம் புரியா பேசாத. இருந்தாலும் நாட்டுக்கே ஒரே கட்சி தான் வேணும்ன்றாங்க. வீட்டுக்குள்ள ரெண்டு கட்சி இருந்தா எப்படுறேன் கூப்பிடுமா? போய் குளிச்சுட்டு பலம் அரைஞ்சு அப்படிப்போம். என்கிட்டயே பேசுறியா வர வர? அவன் மேல தப்பு இல்ல, பட்டத்துல படிச்சாங்கள போய கண்ட கண்ட பேப்பரை படிச்சு மூளை குழம்பு போய் வந்துடும். Thank you.
கனவுகளா? இந்த பாழும் மனசே என்னென்னவோ கனவெல்ல கண்டுகிட்டு இருந்துச்சு. கனவு மட்டுமா கண்டேன்? எதேதையோ இல்ல கற்பனை பண்ணிட்டு இருந்தேன். அத்தனையும் இப்போ துடுப்பில்லாத படகு சூறாவளியில சிக்கிற மாதிரி ஆயிடுச்சே. கல்யாணம் செய்துகிட்டாதான் ஜாதிய ஒழிக்க முடியும். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல நான் உறுதியா இருக்கிறேன். அதுக்காக போராடவும் தயாரா இருக்கிறேன். ஐயோ, இது அடிக்கடி விடுற மூச்சாச்சுத. மூச்சில பதில் சொல்லாத பேச்சில பதில் சொல்லு. என்னமோங்க, எங்க அப்பா அம்மா எனக்கு கண்ணியமான பேர் வச்சிருக்காங்க. என் கழுத்துல ஒரு கயிற்று போட்டு அதை நீங்க மாத்தி வச்சிருங்க. நீ என் மேல ஆசைப்பட்டேங்கிறதுக்காக இந்த ஊருக்காரன் எல்லாம் உன்னை தள்ளி வச்சிருக்கான்ல, அவன் நல்லிய உடைச்சிடறான். ஆமாங்க, தெருவில் உங்களை பார்த்தா கூட என்னால பேச முடியல. பெருமூச்சு தான் வருது. அந்த பெருமூச்சல என்னென்ன வருது தெரியுமா? தாளம் வருது, தாலி வருது, மேளம் வருது, பந்தல் வருது, சாப்பாடு வருது, ஜனங்கள்லாம் வருது, அன்பளிப்பு வருது, கட்டி அல்வா, கட்டி அல்வா வருது, அல்வா வருது. என்ன அசனார் பார்த்தாங்கன்னா பேச போயிடும். நீ கவலைப்படாத. உன்ன நான் கல்யாணம் பண்ணி இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அசந்து போற மாதிரி வாழ்ந்து காட்டல. மீசை இல்லையா, வளர்த்து முறுக்கிறேன். கண்ணியம்மா எல்லாரும் குடுக்குறியான்னு கேட்பாங்க, எனக்கு அது இஷ்டம் இல்ல. குடுக்கட்டுமா? எனது முத்தம்மா, என்ன முத கல்யாணம் ஆகட்டும், மொத்தமா நான் வாங்கிக்கிறேன். ஐயோ, நான் மறந்துடுவேன்னு? நான் ஞாபகப்படுத்துறேங்க. மறந்துடாத. இல்ல, எனக்கு ஆசை வரும் போதெல்லாம் உன்னை பாத்துக்கிற மாதிரி அழகா ஒரு படம் எடுத்துக்கிறேன். எழுந்து நில்லு, நில்லு, நில்லு. இடுப்புல கைய வச்சுக்க, அந்த கைய லேசா தூக்கு. அப்படிதான், அப்படி வள, இன்னும் கொஞ்சம் வள. என்னங்க நீங்க என்ன போட்டோ எடுக்கிறீங்களா, டான்ஸ் சொல்லி தரீங்களா? இடுப்புல கைய வச்சுக்க. ஐயோ, மாயா துணி தூக்கி போடு, சீக்கிரம் போட்டுங்க. போட்டியா? இடுப்புல கை வை, அப்படி கொஞ்சம் மேல. நான் என்ன சீக்கா விளம்பரத்துக்கா படம் எடுக்கிறேன்? உன்னை பத்தி என்ன நினைச்சிருக்கேன் தெரியுமா? பயப்படாத, உன் விஷயத்துல நான் ஒரு முடிவுக்கே வந்துட்டேன். அதை நீ மாத்தவும் முடியாது, உன்னை மறக்கவும் முடியாது. ஒசர பறக்கணும்னு இந்த ஊக்குருவி ஆசைப்பட்டா அது நடக்கிற சங்கதியா? அது நடக்காது. ஆனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறது நிச்சயமா நடக்கும். அது எப்படி நடக்கும்? நீங்க ஆறு, நான் ஆறு, சத்தியமா இதுக்கு பெரியவங்க சம்மதிக்கவே மாட்டாங்க. உசர விட்டாலும் விடுவேன், சாதி விட மாட்டேன்னு சாதாரண விஷயத்துக்கே சொல்லுவாங்களே. ஆனா நம்ம கல்யாணத்துக்கு எங்க அப்பாவை சம்மதிக்க வச்சே காட்டுறோம் பாரு. கவலைப்படாத. என்னது உன் கல்யாணம் வேஷ்டி பிடிச்சிருக்குது? அதா, பெரியவங்க சம்மதம் இல்லாம ஏதாச்சும் ஆயிட்டா பிழை வந்து சேருமேன்னு எச்சரிக்கை செய்யுது. ஆனா நான் அவசரப்பட்டு தப்பு தண்டா பண்ண மாட்டேன்னு உன் கல்யாணி கிட்ட சொல்லி வை. உப்புகிட்ட பார்த்தப்பா, ஐயா வாயில கைய வச்சா எடுக்க மாட்டியானே, அறிவு கெட்டவனே. சட்டாம்பா போற போக பார்த்தா அப்பா அப்பன் சொத்துல பங்கு கேப்ப போல இருக்கானே. மாடையா ஏண்டா, ஏண்டா இப்படி உப்ப போட்டு தொலைவ? எனக்கு ஒரு 50 ரூபாய் வேணும்பா. ஏண்டா சம்பளம் கேக்குற லட்சணமா இவ? ஆமா, உனக்குதான் இப்ப சம்பளம் கொடுத்தாச்சு, அப்புறம் 50 கொடு 50 கொடு 50 கொடுன்னு என்ன விலையில இங்க? ஆமா, பணத்தை வாங்கி நீ யாருக்கு அனுப்புறனே? நீ அழித்தமாளுக்கு அனுப்பணும். வேலைக்கு வரப்ப திருட்டு ரயில்ல வந்தேன்னு சொல்றது இப்ப புதுசா அத்தமாவை முளைச்சிருக்கா உனக்கு? எங்க ஐட்டம் மட்டும் மட்டும் தானா மெட்ராஸ்ல எங்க சொந்தக்காரங்க சில பேர் செய்யறாங்க. எங்க இருக்காங்க தெரியுமா? கும்பகோணத்துல அரிஜன் காலனி இல்ல? அரிஜன் காலனியா? அது பக்கத்துல ஒரு காலனி. அரக்கோணத்துல பதா மொழியாரு, வேலூர்ல அரி மொழியாரு இல்ல? அவங்க நீ நம்ம ஜாதிகாரன்றதுனால செல்லமாவும் வச்சிருக்க. கும்மாங்குத்து குப்புசாமி மொழியாருன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா?
ஆமா நம்ம ஜாதிக்கார பெரிய பயில்வான். அவனுக்கு என்னடா பயில்வான் தானே, இப்படிதான் அட்வான்ஸ் கேட்ட தகரார் பண்ணார். வெச்சம் பார் ஒரு நாள் என்னடா வேப்பம் புரசம் பாடி ரசமா. ஆமா அஞ்சாறு கப்பு நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு கப்பு கப்புன்னு ஆச்சாரிய அவ்வளவுதான். அவரைய இத பாருங்க இப்படி போட்டாங்க. நான் இப்படி இருந்துட்டேன். நாளைக்கு வேப்பம்பூர் ராசம் வைக்கலாம் நினைக்கிறேன். இந்த வீட்ல மறந்து வேப்பம்பூர் ரசம்னு பேசுன ஜாக்கிரதை. சத்தியமா சொல்றேன், இந்த மாசம் வைக்க மாட்டேன். அப்புறம் வருஷப்போர் பண்ணிக்கு வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ஏண்டா என் சாவுக்கு என்கிட்டயே வார்த்தையை கேக்குற? இது ரசம் சோறு தானே? ஆமா எனக்கு சோறே வேணாண்டா. என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன், நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க. நான் உன்னை கைவிட்டுருவேன்ற அவநம்பிக்கை உனக்கு நிறைய இருக்கு. என்ன பரிபூர்ணமா நம்ம எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளிச்சு உன்னை என் மனைவியா நிச்சயமா கைப்பிடிப்பேன். காளியாத்தா, அவங்க போயிருக்கிற காரியம் நல்லதனமா முடிஞ்சு பெரியவங்க சம்மதத்தோட வரணும் தாயே. வரத்த கேட்ட உடனே கையில பூ கொடுத்துட்டியம்மா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீங்க தான் பூ கொடுத்தீங்களா? பூவை நான் கொடுக்கல, ஆத்தா கொடுத்தா. அவதான் எங்க அப்பா மனசுல பூந்து கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டா. உலகத்திலேயே நடக்காத அதிசயமா இருக்கே. ஆமணக்கு தோட்டத்திலே பூ மணக்க போறவுள்ள, ஆமணக்கு தோட்டத்திலே பூ மணக்க போறவுள்ள, ஒத்தையிற போறையடி உங்கூட நான் வரவா, உங்கூட நான் வரவா. தேடி உன்னோட உடம்பு தழுவிக்கடி, நீ என்னோட உடம்பு பூத்திருக்கிறானோ உனக்காக தாயா காத்திரு
குடிக்குது காத்து அணைச்சிக்க சேர்த்து குடிக்குது அமனுக்கு தோட்டத்திலே பூமணக்க போற புள்ள வெள்ளமாச்சு அத்திரத்துக்கேது சாத்திரமுந்தானே அடிக்குது காத்து அணைச்சுக்க சேர்த்து குடிக்குது ஆசை படுக்குது அமனுக்கு தோட்டத்திலே பூமணக்க போற உள்ள ஒத்தையில போறையடி உங்கூட நான் வரவா உங்கூட நான் வரவா என்னடே பட்ட பகல்ல நடுவு ஆடிக்கிட்டு இருக்க என்னடே விஷயம் இது காயல் விஷயம் பாட்டு அப்படியே கட்டி புடிச்சுக்கலே தலையை குடிச்சுக்கலே சொல்லு அப்படி அவன் நம்ம ஊருக்குள்ள நடக்கணும் சொல்லு பஞ்சாயத்துல வச்சு பணத்தை வாங்கிக்கோங்க அதான் முடியாதுங்க காயல் பண்றத நம்ம சின்னையாதான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் அவன் தலையிட மாட்டேன் அவனுக்கு பழக்கமே இருக்காது நீங்க நம்ம சின்னையா இருக்காத இன்னும் தோரம் பரிகரிக்கிறா தெரியுமா அந்த மாதிரி உங்களுக்கு கூட வராதுங்கிற அந்த பொண்ணு கூட பாத்து பாருங்க இப்படி போய்கினே இப்படி வந்துகினே இப்படி போய்கினே இப்படி வந்துகினே அந்த சிட்டு சீட்டாடுகிறத பாத்தீங்க நீங்களே ஐப்பா கும்பல் ஆயிடுங்க நமக்கு தெரிஞ்சுங்க அவ கூட அவன் குமான் அடிக்கலாம் ஆமாங்க இந்த ரெண்டு கண்ணால நான் பார்த்தங்க இப்படி பார்த்த விஷயம் இருக்க என் மானம் மரியாதை போற விஷயம் இல்ல நான் எல்லாருக்கும் சொல்லிடலாம் நெரிச்சு கொண்டு போடுவேன் இந்த விஷயத்தை நீ யாருக்கிட்டே சொல்லக்கூடாது தெரியுமா உன்னோட வச்சுக்கோ போடா போ பொண்ணா நல்ல நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா இல்ல நல்லா இருக்கான்னு கேட்கறேன் பஞ்சம் பண்ணடா நீ என்னப்பா என்ன பாபா என்ன அப்பா தோளுக்கு மேல வளர்ந்துட்டியா நானும் கண்டிக்கிறது இல்ல நீ அவ தெரிஞ்சு வெளியாக எடுத்துக்கணும்
மட்டும் கூப்பிட்டா யாராச்சும் பாத்துக்கிடுவாங்க, அதனால நீ கூப்பிடு. என் கண்ணு இல்ல, நான் சொன்னா கேளு. பட்டணத்துக்கு கிளம்பிட்டீங்களா? இல்ல. பின்ன வெட்டி எதுக்கா? இருவா, பாண்டவர் மங்கலத்துக்கு பணம் வசூலிக்க போறேன். அது என்ன கேட்டேன்? கண்ணே மூக்கேன் பயோஸ்கோப்ல வசனம் பேசுறாப்புல பேசிபிட்டு கிழக்கு வாக்கு கிளம்பிட்டு மனசு படபடுத்து போச்சு. அப்படின்னா இன்னும் உனக்கு மேல சந்தேகமா? நான் என்ன உங்க அத்தை மவளா மாமா மவளா? அடிச்சு பிடிச்சாது உங்களை அடையலாமு நினைக்கிறதுக்கு? ஏதோ பெரிய சொன்ன அந்த ஒரு வார்த்தையிலதான் என் உசுரே ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அப்ப நான் போயிட்டு வரட்டா? வசூலுக்கு தானே போறீங்க, சீக்கிரம் வந்துருங்க. முதல் வசூல் உங்ககிட்ட தானே? அப்ப நான் போயிட்டு வரட்டா? ஏய்யா, என் புருஷன் உனக்கு என்னையா கெடுதலை செஞ்சாரு? என்னையா செஞ்சாரு? ஒண்ணும் செய்யல, ஒண்ணும் செய்யல. பின்ன ஏன் யார் அப்படி போட்டு அடிச்சீங்க? பண்ணியார் பணம் கொடுத்தாரு, அடிச்சேன். பணம் கொடுத்தா யார வேணாலும் அடிச்சிடறதா? ஆமா, பண்ணியார் பணம் கொடுத்தாரு, உன் புருஷன் அடிச்சேன். இப்ப நீ பணம் கொடுத்தா பண்ணியார் அடிக்கிறேன். உனக்கு ஈவு இறக்கமே கிடையாதா? இன்னொரு மந்த போட்டேன், இப்ப ஒன்னையும் தாட்டிடுவேன். அட பாவி, நீ நல்லா இருப்பியா? நீ விளங்குவையா? அந்த மகமாயி தான் கேட்கணும். நடக்குது செத்து போச்சா? செத்து போனது எப்படி எழுந்து நடக்கும்? கண்ணு கொஞ்சம் சாலேசுறான் முதலாளிய, அதுக்கு காலம் இருக்குதான்னு பார்த்து சொல்ல. நீயே குனிஞ்சு பாரு, நல்லா பாரு.
என் சாமி வந்துட்டீங்களா? போன வேலை நல்ல தினமா முடிஞ்சதா? அதற்கட்டும், உன் தலையில என்ன காலம்? எங்காச்சும் விழுந்துட்டியா? உங்க புண்ணியந்தான் நான் உசுறு பொழைச்சது. அந்த அளவுக்கு என்னாச்சு? நான் கிணத்துல தண்ணி இறைச்சிட்டு இருந்தனா யாரோ பின்னால குடி வந்து உள்ள தள்ளி விட்டுட்டாங்க. கல்லுல விழுந்ததுல காயம் பட்டு போச்சு. என்ன சேவியை கேட்டதும் செல மாதிரி ஆயிட்டீங்க? ஒண்ணு இல்ல, மனசு தாங்கலையா? நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. இவ்வளவு பெரிய அக்கிரமத்தை செஞ்சது யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம். அவகள ஆண்டவன் தண்டிப்பாரு. ஆண்டவன் ரொம்ப லேட்டா தான் தண்டிப்பாரு. அதுக்குள்ள அந்த கொலகார பாதிகள் எத்தனை பேரை குடும்பப்படுத்துவானுங்களோ. உடனடியா அவங்கள கண்டுபிடிச்சு பழிக்கு பழி வாங்கி ஏத்திடணும். இங்க பாருங்க, ஆத்திர அவசரத்துல ஏதும் பண்ணிடாதீங்க. வேணும்னா பெரிய கிட்ட சொல்லுங்க, அவங்க பாத்துக்கிடுவாங்க. ஏன்னா அவகளை மீறி இந்த ஊர்ல ஏதும் நடக்காது இல்ல? ஆமா ஆமா பஞ்சவர்ணம், எதுக்கு நீ ஜாக்கிரியாரு? ஆக வேண்டியத நான் பாத்துக்கிறேன். ஆத்திரத்தோட போறாங்களே, ஏன் தான் இந்த பாவி இதை சொல்லி தொலைச்சனும்? ஒரு பொண்ண ஒருத்தன் காதலிச்சு கைவிட்டுட்டா அதை விட அயோக்கியத்தனை வேற எதுவுமே இல்லை. நீங்க காப்பாத்தாம இருந்திருந்தா இப்ப நான் கண்டிப்பா விட வேண்டிய
வாழ்க்கை பாதையில என்னோட சேர்ந்து வர போறேன்னு நினைச்சேன். நானும் நேத்து வரைக்கும் அப்படிதாங்க நினைச்சிருந்தேன். பாதி வழி போன பருவதா போந்த பல சரியில்லைன்னு தெரிஞ்சு திரும்பி போறேன். விட்டு பிடிக்கிறது போட விட்டு கால தட்டுறது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் என்ன விடுங்க வா கல்யாணி நம்ம ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டே போயிருவோம் மனுஷனுக்குதான் நன்றி இல்ல நீயும் அப்படி ஆயிட்ட பரவாயில்ல இந்த உலகத்துல எத்தனையோ பேர் அனாதியா இருக்காங்க நானும் அப்படி இருந்துட்டு போறேன் பஞ்சவர்ணம் கொஞ்சம் நில்லு பஞ்சவர்ணம் நான் சொல்றதை கேளு பஞ்சவர்ணம் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் உன்னை இந்த ஊரை விட்டு போக விட மாட்டேன் இல்ல நான் உயிரோடு இருக்கணும்னா என்ன தடுக்காதீங்க உங்க கால விழுந்து கேக்குறேன் என்ன போக விடுங்க நான் சொல்றது கேளு இனிமே நீங்க என்ன தடுத்தீங்கன்னா நீங்களே என்ன கொன்ன மாதிரி ஆயிடும் இனி போலாம் கல்யாணி நீயும் என்ன தடுக்காத என் நிலைமை உனக்கு நல்லா தெரியும் அதிகாரிங்க நம்ம வீட்டுக்கு வர வேண்டியது இருக்கிறத அள்ளி போட்டு போயினே இருக்க வேண்டியது உனக்கு தெரியுது அவங்க அடிச்சு வாய நவுத்தி போடுவேன் கட்டு சொத்துல பெருச்சாலி கட்டின மாதிரி கவுனரு பதுக்கி வச்சுக்கின்னு எங்க போய் சொல்லலாம் போய் சொல்ற வாய்க்கு போதம் கிடைக்காதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இத பாருங்க எல்லாத்தையும் தூக்கி இல்லாதவங்களுக்கு கொடுத்துருங்க தர்மம் தலகாக்கும் தர்மம் தலகாக்குமா ஏண்டா அவன் பக்கத்து வீட்டுல பரமசிவரம் தானே அவன் இருக்கிறதெல்லாம் அள்ளி அள்ளி தர்மம் கொடுத்துக்கிட்டே இருந்தான் கடைசியில எப்படிலே செத்தா பஸ்ஸி அடிச்சு பூட்டாரு தர்மம் தலகாட்டுச்சா பின்ன பரமசிவன் மேல பஸ்ஸி ஏறி கை போச்சு கால் போச்சு உடம்பே பஞ்சரா போச்சு தலை மட்டும் இன்னும் ஆச்சு என்ன ஆச்சு அடியடி பண்ணாம பிளாட்பார ஓரமா அழகா குஞ்சி நடிக்க இதுல இருந்து என்ன தெரியுது தர்மம் தலகாட்டுச்சா இல்லையா அப்படிங்களா கம்ப்ளீட்டா இந்த ஊரையே செக் பண்ணிட்டோம் பதுக்கல்ங்கிற பேச்சுக்கே இங்க இடம் இல்ல நம்ம பஞ்சாயத்து அப்படி வச்சிருக்க ரொம்ப சந்தோஷங்க
இந்த மூட்டையெல்லாம் யாருடையது? எல்லாம் என்னுடையது. அரசாங்கத்துக்கு விரோதமா இப்படி அரிசி மூட்டைகளை பதுக்கி வைக்கிறது சட்ட விரோதம். பிரகேசன் கடைக்கு சீல்வை. இத வெச்சு அடிக்கிற அடியில தான் எங்க அப்பாவோட ஜாதி வெறிய சதறணும். இத பாருங்க, ஒரு துணியெல்லாம் நீங்க ஒரே முட்டா விழுத்தாலும் அவங்க மனசு மாறாது. வேணாமுங்க. இல்ல, எங்க அப்பா மனசு வெளுக்கணும்னா நான் இங்க வெளுத்து தான் ஆகணும். விடு, வேணாமுங்க. சொன்ன கேளுங்க. வேணாமுங்க. சொன்ன கேளுங்க. விடு. ஐயோ, உடனே நீங்க சரவத்துறைக்கு போங்க. அங்க ஒரு பெரிய அற்புதமே நடந்துகிட்டு இருக்குது. நான் முன்னாலே சொல்றதை விட உங்க கண்ணால பாத்தீங்கன்னா அப்பதான் நீங்க பின்னால அதிசயப்படுவீங்க. இவ்வளவு சொன்ன பிறகு என்னால இங்க இருக்க முடியுமா? அபிராமி, சொம்பு பத்திரம் என்ன என்ன நிக்க வச்சு? சொம்பு பத்திரம் நீங்க நானா எடுத்துக்குவேன். கண்ட பய கைய வச்சிருவானு. ஒன்னதையா பாக்க வந்துகிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? நேரா சரவத்துறையில போய் பாரு, கண்குள்ளா காட்சி நடந்துகிட்டு இருக்குது. ஜயா, இந்த கண்ணால எத்தனை எத்தனை காட்சியை பார்த்திருப்பேன், எப்படி எப்படி எல்லாம் ரசிச்சிருப்பேன். அதை விடவா அதிசயமா இருக்க போது. இந்த பாரு, உன்னுடைய வயசுல உலகத்துல இத மாதிரி ஒரு அதிசயத்தை நீ பார்த்தே இருக்க மாட்டேன். வேணும்னா 500 ரூபாய் பந்தயம் கட்டுறேன். யாரு நீ? வந்து என்கிட்ட பந்தயம் கட்டுறியா? அப்படி என்னதான் அதிசயம் போய் பாக்குறனே. பேஷ்
படுபாவி மனுஷன் அழுக்க இங்கே வந்து துவைக்கிறோம், இங்கே வந்து துவைக்கிறோம். பாவங்களே மனுஷன் எல்லாம் கங்கையிலே கழுவுறா. அந்த படுபாவி மனுஷன் அழுக்க இங்கே வந்து துவைக்கிறோம், இங்கே வந்து துவைக்கிறோம். கை இருக்கு கால் இருக்கு உறுதியான மனசு இருக்கு. அழுக்கு மூட்டைகளுக்கு மத்தியில் இருக்கிறது சிரமமா இல்ல? சேத்துல மலர்ற செந்தாமரை பாக்குறப்போ அந்த மலரத்தான் ரசிக்கும். சுத்தி இருக்கிற சேத்த பார்க்க கூட. அப்போ நான் செந்தாமரையா? ஆமா, நீ செந்தாமரையா, நான் இந்த செந்தாமரையில தேன் குடிக்க வந்த வண்டம். இதெல்லாம் இப்ப கூடாது. இப்போ இல்லைனா எப்போ? என்னால முடியாது. நாம எல்லையை மீறது தப்பில்லையா? எல்லையா? உன்னோட பெரிய தொல்லையா போச்சு.
அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தது தப்பு, காதலிச்சது தப்பு, இப்படி தனியா இருக்கிறது அதை விட தப்பு. ஆக்கப்படுத்த மனசே கொஞ்சம் ஆரப்படுத்தா என்னவா? எனக்கு ஆறுனா பிடிக்காது, சூடாதான் பிடிக்கும். நான் உங்க சொத்து முறைப்படி நீங்க என்ன சொந்தமாக்க வேண்டாமா? ஏன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சந்தேகப்படுறியா? சந்தேகம் உங்க அப்பா மேலதான். எங்க அப்பாவே நேர்ல வந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். ஏயா இது போதுமா? இல்ல என்ன என்ன அவமானப்படுத்தணுமா? நீங்க எங்க பாப்பீங்க? வரக்கூடாத இடத்துக்கு நீயே வந்துட்டிய தம்பி, அப்புறம் நான் வராம இருக்கலாமா? என் ஆசை ஆஸ்திக்கெல்லாம் நீ ஒருத்தன் தான் நினைச்சிருந்தனே, அதுக்கு ஒரு தண்டனை வேணாமா? நீ வேணா அப்ப வேணாம் உதறி தள்ளிட்டு வந்துடலாம். பெத்த புள்ள வேணாம்னு உதறி தள்ள எனக்கு இந்த பிரச்சு வரலையாடாப்பா. ஏண்டா தம்பி கைய பின்னால கட்டிக்கிட்டு இருக்கேன்? ஆத்தங்கிற உத்தியோகம் தந்த பரிசாரு பாத்தியா? இவ கூட வாழ்ந்த ஒரே நாள்ல நீ எவ்வளவு வேதனைப்பட்டுட்ட பாத்தியா? அப்பா அவ கூட வாழலைனா வாழ்க்கை முழுது வேதனை பண்ணுப்பா. தம்பி இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க பேசுற பிரச்சு தான். இத உன் காலா நினைச்சு பிடிச்சு கேட்கிறோம். என் அப்பா அவளை விட்டுட்டு ஏன் கூட வந்துடுறா தம்பி? அப்பா பெரிய பெரிய வார்த்தையை பேசிய மாதிரி கஷ்டப்படுத்தாதீங்க. பஞ்சவரம் இல்லைனா இந்த உலகத்துல எதுவும் இல்லைங்கிற முடிவான வந்தாங்க. அடிப்பாள் அடிப்பாள் உன் குடும்பத்துக்கு நான் என்ன நீ துரோகம் பண்ணேன்? உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மக்கள் எல்லாம் ஏகிட்டு சொல்லியிருக்க கூடாது. உன் ஜாதி நீ அவர் மாப்பிளைய பார்த்துங்கிற கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டேன். அப்பா அவன் சப்பும் படுத்தாதீங்க, எதுக்கும் ஒரு அளவு இருக்கு. ஆமாண்டா தம்பி, எதுக்கு ஒரு அளவு தான் இருக்கு, அதே மாதிரி எதுக்கு ஒரு யோகியம் இருக்குன்னு உனக்கு தெரியுமில்ல? ஏன்னா எனத்தோட சேர்ந்து வாழ்ந்தாதான்டா குடும்பம் அதான் சம்சாரம். இப்ப நீங்க நடத்துறீங்களே இதுக்கு பேரு விபத்தாங்க. அப்பா உங்களை கையை எடுத்து கும்பிடுறேன், தயவு செய்து போயிடுங்க. இதான் முடிவா? ஆமா இந்த முடிவை நான் மாத்திக்க போறதில்லை. அப்படின்னா நானும் என் வாழ்க்கையை பத்தி ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். எப்ப பார்த்தாலும் என்ன போயிடுங்க போயிடுங்கன்னு விரட்டுறேன். ஆசையா இருந்த வளர்த்தனே அதுக்கு தண்டனையாது, நான் போயிடுறப்பா போயிடுறேன். ஆனா இனிமே இந்த உலகத்துல திரும்பி வர முடியாத இடத்துக்கே போயிடுறேன்டா தம்பி. இப்படி செய்ய நினைக்கல, நினைக்கல. இதுக்கு மேல இன்னும் இறுதினே எனக்கு தோன்றேன். எதிர்பார்க்கல அப்பா, நான் எதிர்பார்க்கல அப்பா. அப்பா எந்த காரியம் போயிட்டீங்க அப்பா? பாத்தீங்களா எங்க அப்பா என்ன ஏமாத்துக்காரு, எங்க அப்பா என்ன ஏமாத்துக்காரு. ரொம்ப சீரியஸா இருக்கு, உடனே ஹாஸ்பிடல் கொண்டு போகலாம். அவளை விட்டுட்டு சொன்னா ரோழியா வேடத்தை அப்பா அப்படி வேலை முடிக்காதீங்கப்பா. வாங்கப்பா சரிப்பா நான் உங்களோட வரேன். மனுஷன் உசிரோடு இருந்தா
ஊர் உலகத்துக்கு நன்மை செய்யணும்ல நாட்டுக்கு விசேஷமா இருந்தா குடிமகளை காப்பாத்தணும் மக்களை காப்பாத்துறதா நம்ம லட்சியம் அதனால இந்த கூலுல இதாச்சிடுவான் காட்சி காட்சியே காப்பர்னு கையில இது சும்மா மோதி பர லைட் வச்சோம் ஐயோ வம்பா போச்சா ஏலே யாரோ லாந்த லைட் தூக்கிட்டு வராங்களே சந்தேகமே இல்ல போலீஸ் தான் கம்பேடுவான் முதலாளி என்ன முதலாளி பேர்ந்த மாதிரி வர்றீங்க இந்த ஊருக்குள்ள ஒரு பேய் நடமாடுறதுனால தான் நான் மானத்தோட நடக்கவே முடியல முதலாளி உங்களுக்கு மானம் பெருசு உங்களே நம்பி இருக்கிற எங்களுக்கு பணம் பெருசு என்ன செய்யணும் முதலாளி சொல்லுங்க இந்த பஞ்சவர்ணத்துக்கு ஒல வைக்கணும் அடுத்தவங்களுக்கு ஒல வைக்கிறதான நம்ம கை வந்த கலை என்ன செய்யணும் முதலாளி சொல்லுங்க தீர்த்து கட்டிடுறேன் தீர்த்து கட்டிடுறது ஒண்ணும் பெருசலடா பஞ்சவர்ணம் உயிரோட தான் இருக்கணும் ஆனா அவன் மானத்தோட மட்டும் இருக்க கூடாது இந்த ஊருக்குள்ள அவ தலன வந்து நடக்க கூடாது கவலைய விடுங்க முதலாளி காரியத்தை கச்சிதமா முடிச்சிடுறேன் நீங்க நிம்மதியா கேட்டு விட்டுடுங்க ஏய் அந்த பஞ்சவர்ணத்தை எப்படி இருக்க பாரு வந்துட்டா 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 பச்சரா கழுதி வச்சு நம்மள பஞ்சவரம் ஏமாத்திட்டா வாங்கடா எங்க அப்பா அக்கிரமத்துக்கு அளவே இல்லாம போயிடுச்சு அப்படியா சமாச்சாரம் ஆமாங்க நீ ஒண்ணு கவலைப்படாத இதுக்கு ஒரு பிளான் பண்றேன் ஐயா என்னால ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா நான் கண்டிப்பா செய்யறேனுங்க கல்யாணி வெரசா போய் சம்பந்தையாவ கூட்டிக்கிட்டு வா போ 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 20,000 ரூபாய் கஞ்சா சிக்கியது 16 வயது வாலிபன் பிடிபட்டான் அடப்படுவாவி உரைக்கேண்டா இந்த வயசுலயே இந்த கீதி நீயா நான் படிக்கிறது நீ கிழிக்கிறதா என்ன சமாச்சாரம் 150 மைல் வேகத்துல வந்திருக்கிற நீ காரணம் எல்லாம் வரமாட்டிய கூட்டிட்டு போற நினைச்சங்க உனக்கு எப்ப நல்ல காலம் வரப்போகுதுன்னு ரேகைய பாக்குறேன் ஐயா
கல்யாணி நல்ல காரியம் செய்தம்மா. நான் இப்ப என்னயா செஞ்ச? நீ செல்லிய புடிச்சில்ல, உன் நல்லிய நான் புடிச்சிட்டேன். போடாம எடுக்க முடியும். ஒரு கை பெரிய மனுஷன் போட்டா கொடுத்துறியா? பெரிய மனுஷனா? அப்படின்னா பெருசா ஒரு படம் எடுத்து பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்ல மாட்டி வைப்போம். ஐயா போட்டா கொடுத்துறியா? இந்த நேரத்துல உன் பொண்டாட்டி பார்த்தாள்னா கல்யாணி, இது என் புரத வேட்டி, இது என்ன சக்கரத்தி புடவை? ஓஹோ, கம்மா கரையில காதல் பண்றாங்களோ? நாளா கடந்துட்டு அட பாவி மனுஷா, கட்ன பொண்டாட்டி மலை போல வைக்கிறப்போ இப்படி கண்டவ கூட கொலாவறியே. நீ உருப்பிடுவியா? நான் உனக்கு என்னையா குறை வச்சேன்? எங்கடி நழுவர சக்காலத்தி, இந்த மாதிரி பழப்ப பழக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? மறுவாதையா பேசு. உன் புருஷன் நீ சரியா வச்சிருந்தா அவன் ஏன் என் பிதால சுத்துறான்? யோ, உன்னால தரையா கண்ட கண்ட நாயெல்லாம் என்ன இப்படி பேசுது? யார பார்த்து நாயின்னு சொன்ன? தூக்கி போட்டு பந்தாடிடுவேன். ஜோக்கிரத அடிய திருட்டு செருக்கி, உன்னை மட்டும் அடிச்சு இந்த கல்யாணி மேல உட்கார வச்சு இந்த இடத்துல நான் ஊரனை இழுத்துட்டு வரல. என் பேர் முனியம்மா இல்லடி? அதையும் பாப்பண்டி. அடுத்தவ கிட்ட சுகம் தேர்ற அளவுக்கு உடம்பு வத்த ஊறி போச்சு இல்ல? வீட்டுக்கு வாயா, உன்னை வத்த வைக்கிறேன். நடக்க மாட்டேங்குது, காசு கிடைக்க மாட்டேங்குது. என்ன விஷயமா தான் வந்தேன்? வாடா, இப்ப நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன், அத மட்டும் நீ முடிச்சிட்ட அப்புறம் பாரு. சொல்லுங்க முதலாளி. சத்தம் இல்லாம ரத்தம் இல்லாம கச்சிதம காரியத்தை முடிச்சுனு என்ன சொல்ற? முடிச்சு போட்டே நினைச்சுக்கங்க. அட இப்படியே முடிச்சு போச்சு முடிச்சு போச்சு நினைச்சுதான்டா வாழ்க்கையில பாதி வயசு போயிருச்சு. தர அலையாத பேயா, காச கண்டா நீ முடிச்சிட்டு வந்த என்ன பாரு. போல போ. என்ன வாங்கலே? டேய், அது ரொம்ப பொல்லாத கழுதை, அதுகிட்ட ஏதாவது வேலை காட்டணும். நம்ம இடுப்பு கிடுப்பெல்லாம் உடைச்சு போடுண்டா. ஆமாண்டா, எனக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். ஏற்கனவே நாலஞ்சு பேரை கைய கால ஓடிச்சிருக்கு. அந்த கழுதானே, அதை நான் பாத்துக்கிறேன். நீ இந்த பக்கம் போ, நீ இந்த பக்கம் போ, நான் எப்படி
செத்துதான் உங்க கண்ணாலே பாத்துட்டீங்க. கொடுங்க முதலாளி பணத்தை. அப்பாடா எப்படியோ ஒழிஞ்சது வீட. டடா பணம். மூக்கு மொழியும் லட்சணமா இருக்கிற பொண்ணுங்களா பாத்து வச்சுட்டாங்க. மூக்கு மொழி மட்டும் லட்சணமா இருந்தா போதாமா? பாக்கி எல்லாம் லட்சணமா இருக்கோம். நாம நான் பார்த்து முடிவு பண்ணலாம். அதுக்கு எல்லாமே கரெக்டா இருக்குங்க. பொண்ணுங்களோட படங்களை உங்க பையன் பார்க்க வேண்டாங்களா? இந்த கல்யாணமே எனக்காக தானே பண்றேன். என் ஜாதி ஆச்சாரம் கௌரவம் இதெல்லாம் காப்பாத்திக்கதான் இந்த கல்யாணத்தை பண்றேன். நான் அதுக்காக சொல்லல. ஒருவேளை நீங்க முடிவு பண்ற பொண்ண உங்க பையன் கட்டிக்க முடியாதுன்னு சொல்லிட்டா? அப்படி சொல்லாதவே. என் மவன் இருக்கானே புத்தன கத்திய ராமாயணத்துலயாவது சீதை லட்சுமணன் போட்ட கோட்டை தாண்டினா அதான் ராவணன் தூக்கிட்டு போனான். என் பையனை கோடே போட வேணும். எப்பா நில்லுன்னா அந்த இடத்துல நிப்பாவே. புத்த மயக்க படம் பிடிச்சு போறீங்களா யஜமான்? ஆமாப்பா. அதுல ஒண்ணுதான் ஹீரோ போட்டு ஒரு ஹீரோயினிய கூட்டு போய் குலசேகரம் பட்டினம் மணல்ல விட்டு படம் எடுக்க போற போடா மொழியாவே. இல்ல இல்ல புச்சு புச்சா பொண்ணுங்க முடிஞ்சதான் பாத்து கிடைக்கல. அதான் கேட்டேன். யோ புரியாம பேசாதையா ஐயா. அவங்க பையனுக்கு பொண்ணு பாக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு வாய் கொஞ்சம் அகலம். இந்த கவலையை விடுங்க. நம்ம சின்னையா வீரர் அவங்க கையில் கொஞ்சம் நீயும் அதெல்லாம் சரி பண்ணிடுவாரு. இந்த பொண்ணுக்கு பல்லு கொஞ்சம் பெருசா இல்ல இருக்கு. அதானே முத்தம் குடுத்தா உதட்டல இச்சுக்கு என்ன பண்றது? உனக்கு பொண்ணு பாக்குறப்ப பல் இல்லாதவளா பாப்போம். மரமா இருக்கும் தப்பு. பொண்ணு என்ன இது இல்ல பொண்ணு. நான் நினைச்சுக்கிட்டு இருந்த மாதிரியே நல்ல படித்த நவநாகரிகமான பொண்ணு. கைத்துக்கு கீழா ஒரு மச்ச கீழா அது அதிக்க மச்சா என்னவே ஏக அமுக்கலமா இருக்குது. கல்யாண தரங்க வேற வந்திருக்கிறாரு. பையனுக்கு பொண்ணு பாக்குறீங்களே அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் பட்ட பகலே நட்சத்திரம் பாக்குறவனாச்சு. இந்த ஊர்ல எனக்கு தெரியாம ஒண்ணுமே நடக்காது. ஏவே பையனுக்கு பொண்ணு பார்த்து முடிவு பண்ணியாச்சா? இதத்தான் முடிவு பண்ணிருக்கிறோம். இது பொண்ணா? என்ன இப்படி சொல்லிட்டே பொண்ணே அதுதான் பொண்ணே காணுமையா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க மறுபடியும்? அதுதான் பொண்ணு. என்னையாது பொங்கலுக்கு வெள்ளை அடிச்ச மாதிரி ஒரு இஞ்சி முகத்துல பவுடர் ஏற்றி இருக்கிற, பெருமா கோயிலுக்கு பட்டை அடிச்சது மாதிரி உரத்துல சாயம், தலையில முடியே கிடையாது, சவுரி வச்சிருக்காரு, சவுரி நாயம் வித்துக்கிட்டு போன சவுரி. ஆமா உடம்பு சுத்தி சேலைய மூடி வச்சிருக்கிறாளே இவளுக்கு ஒரு வேலை. இந்த விஷயத்துல நீ தலையிடப்படாதவே. இல்லவே இது எல்லாமே கணக்கணக்கா இருக்குது. உடம்ப காணுமேன்னு கேட்டேன். கட்டிக்க போறதே மதவே உன் அபிப்பிராயம் ஒண்ணு தேவையில்லை. எப்படி சொல்லிட்டா நான் போயிடுவேனா? நீ இந்த ஊர்ல பெரிய மனுஷன், உனக்குமே இதான். உன்னுடைய மரியாதையை காப்பாற்ற வேண்டிய என்னுடைய கடமை இல்லையா? இந்த பொண்ணு போட்டோ எப்படி இருப்பாரு? மனுஷன் சொல்றாங்களா பாருங்களா? இந்தவே இப்ப என்ன வேலை சொல்லுது? அது போல என்ன இன்னும் ஒண்ணு அது போல என்ன நம்ம கிராமத்துல ஒவ்வொரு வீட்லயும் கொண்டு போய் குடு. அப்பதான் ஐயாவுடைய கௌரவம் கொடி கட்டி பறக்கும். எனக்கு கொஞ்சம் குடுங்க, இவரோட மரியாதை நானும் காப்பாத்துறேன். வேண்டாம் இந்த நோட்டை வச்சுக்கீங்க. என்ன தெரிஞ்சு சுண்ணாம்பு எடுக்கிற இந்த பாரு
இவ்வளவு நாளா நீ ஆனந்தம் பிள்ளையா இருந்த ஓம் பிள்ளை ஆனந்தமா இருக்க வேணாமா? அதனால அந்த பொண்ண உன் பையனுக்கு அவன் விருப்பம் போல கல்யாணம் பண்ணி வச்சிரு. இது நல்ல யோசனை தாங்க. மாசாரா 10 ரூபாய் செலவு குறிமிச்சா சும்மாடா. நானே வெள்ளை போயிருக்கிறேன். ஆயிரமே இருந்தாலும் அவன் செலவத்துடைய இருக்கிறவல்லவே. செலவை பண்றவளா இருந்தாலும் அவளும் பெண் தானே. அதுக்காக எதுக்காக இருந்தாலும் சரி அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிரு. இல்ல அந்த ஆளு மனசு மாறதுக்கு முன்னாடி மந்திரத்தை சொல்லி சீக்கிரமா கல்யாணத்த முடிய மாங்கல்யம் தந்து நானே நம்ம ஜீவனே ஹேதுனாம் தந்தே பத்ராதே ஜீவித சரதாம் சதம் சதமானம் பவதி சதா அயுஷ்புருஷா ஜிதேந்திரிய ஆயுஷேவேந்திரிய பிரதிதிஷ்டதி மறைச்சுக்கிட்ட எப்படி நான் பார்க்க கூடாதா? விடுங்க, பவர் மண்ணு போட்டு வெள்ளாரை வச்சா வெடிச்சிட்டு போகுது. பார்த்துக்கிட்டே இருந்தா இப்படி எனக்கு மஜ்ஜில இருந்த வித்தியாசம் நீங்க போச்சு இல்லையா? நீ இன்னும் அழகா இருக்கணும்ல, அதனால என் பொண்டாட்டியோட அட்டிக வயிற மூக்குச்சி வயிற கம்மலு நாலுவட செயின் கை நிறைய வலையிலு பட்டை கொலிச்சு இதெல்லாம் போட்டுக்கிட்டு அவளுடைய பட்டு புடவைய கட்டிட்டு வந்து நின்னா நீ மகா டச்சி மாதிரி இருப்ப. நான் சொல்றேன் சத்தானா? இருந்தாலும் இந்த வீட்டோட மானம் மரியாதை கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் காப்பாற்ற வேண்டியது உன் கடமை தானே. என் உசுர கொடுத்தாவது உங்க அந்தஸ்தி இந்த வீட்டோட கௌரவத்தையும் நான் நிச்சயமா காப்பாத்துவேன். அப்படின்னா இந்த குடும்பத்தின் நன்மைக்கோசரம் இந்த வீட்டுக்குள்ள எது நடந்தாலும் நீ யாருகிட்டயும் சொல்லக்கூடாது சத்தானா? சரி சொல்லல. உன் புருஷங்கிட்ட கூட சொல்லக்கூடாது. அப்போ இந்த குடும்பத்தோட மான மரியாதையில உனக்கு அக்கறை இல்லையா? அப்படின்னா ஒண்ணு இல்ல மாமா. அப்படின்னா நான் சொல்றபடி எல்லாம் நீ நடப்பேன்னு இந்த முருகர் மேல சத்தியம் பண்ணி எனக்கு கொடு. சத்தியம் பண்ணி கொடுப்பா?
மருமக விரதம் இருக்கிறத நான் இப்பதான் கேள்விப்படுறேன். இல்லங்க, அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. அவரு மனசு மாறி நமக்கு கல்யாணம் ஆயிட்டா இப்படி ஒரு விரதம் இருக்கிறதா நான் வேண்டிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க. சாம்பார் உங்க கல்யாணத்துக்கு நான் இல்லைனாலும் என்ன கூப்பிட்டு சோறு போட்டீங்க. நீங்க நல்லா இருக்கணும். ஏமா புது பொண்ணு, அது என்ன இருக்கு? குழம்பா? ஓத்து ஓத்து. ஆமா, அதுல என்ன இருக்கு? சமயக்கட்டு வரையிலும் கை நீளும் போல இருக்க. சாப்பிட்டு 6 மாசம் ஆச்சுதா? சாம்பார் ஊத்து. ஓங்கி வாயில அடிச்சிருவேன். சாப்பிடு. அரை வயிறு நினைப்படுறதுக்கு ஒரு வாரம் ஆகும் போல இருக்கு.
என்ன திணிக்கிறான் தலகாணி பஞ்சு திணிக்கிற மாதிரி. என்ன இருந்தாலும் நீங்க இப்படி எல்லாம் செஞ்சிருக்கவே கூடாதுங்க. சும்மா இரு, முதல்ல சாப்பாடு போட்டிருக்கிறேன். முதல்ல ஒரு உருண்டை உனக்கு ஆசையா கொடுத்து விட்டு அப்புறம் நான் சாப்பிடலான்னு பாக்குறேன். இந்த பைய எழுந்து போயினாங்கிறான். என்னமோ இவனுக்கும் தலைக்கும் சிமிட்டு வச்சு பூசின மாதிரி படுபாவி பைய. ஆண்டு ஆனுமா எனக்கு வேண்டாங்க ராஜா. தெரியல நீங்க சாப்பிடுங்க. கொண்ணுள்ளோ தண்ணி வேணுமா? தரேன் சாப்பிடுங்க. என்னமா என்ன கொடுத்துருக்க? அவள் பைசா வச்சேன்க்கா, உங்களுக்கு குடுக்கலான்னு கொண்டு வந்தேன். எனக்கு இல்லையோ, ரெண்டு பேருக்குமே சேர்த்துதான். உன் மாமா எப்படிமா நடந்துக்கிறான்? குணமா நடந்துக்கிறானா, குரங்கா நடந்துக்கிறானா? நல்லபடியா இருக்காரு அம்மா. ஆரம்பத்துல அப்படிதான் நடந்துக்குவான், பின்னால விசுறுபா எடுத்துருவான். ஜாக்கிரத. திருவிழான்னு சொல்லி சாமி பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருந்தாரிய, நாளைக்கு வேலை இருக்குது இல்ல? சீக்கிரம் போயிட்டு வாங்க, போங்க போங்க போங்க. நீ எங்கயா இங்க வந்த? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். அதுக்கெல்லாம் நேரம் இல்லையா? என் மூளை எங்கேயோ இருக்குது. உன் மூளை எங்கேயும் இல்ல, இந்தப்பா இங்கதான் இருக்க. ஏயா இந்த படத்தை சும்மா காமிச்சு காமிச்சு என் மனுஷ படபடக்க வைக்கிற. ஏற்கனவே டாக்டர் பிபி இருக்குதுன்றான், அதை ஜாஸ்தியாக வந்திருக்கே ஐயா. பிபி டாக்டர் கிட்ட இல்ல, இங்கதான் இருக்கு. இருக்கட்டும். என்ன, நானு பஞ்சவர்ணத்தை பார்த்தேன். பாத்தியா? ஆமா. என்ன, உன் மாமன் வந்து அரக்கிருக்க நாச்சுத எப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு கேட்டேன். என்ன எல்லா விஷயத்தையும் சொன்னான். சொல்லிட்டாரா? சத்தியம் தவறாம நடந்துக்கிறதையும் சொன்னான். சத்தியத்தை பத்தியமா சொன்னான்? சொன்னான். இந்த பாரு, இப்ப நடந்துக்கிற மாதிரியே சத்தியமா நடந்துக்கணும், புரியுதா? இல்ல இன்னைக்கு விரதத்துக்கு விரோதமா நடக்க கூடாதுங்க. ஒரு மனுஷன் எவ்வளவு நாளைக்கு இருக்க முடியும்? விரதம் இருக்குதா? அதை போய் என்ன சொல்ல பண்றேன்? இவ விரதம் எனக்கு புதுசா இருக்கு, புரியாது அவனுக்கு. தம்பி உனக்கு புரியாதுடா, வயசு போலாரு. எனக்கு புரியாதா? இன்னும் கொஞ்ச நாளைக்கு. இன்னும் கொஞ்ச நாளைக்கா? முடியாது, இவ பேச்சு எனக்கு நம்பிக்கையே இல்லை. உங்க பேச்சல கூட எனக்கு நம்பிக்கை கிடையாது. இத பத்தி யார் என்ன சமாதானம் சொன்னாலும் கேட்க மாட்டேன். நீ இருந்தா சரிப்பட்டு இவனையும் கூட்டிட்டு ஊட்டியில ஒரு மாசம் இருந்துட்டு வரேன். இப்ப போய் டிக்கெட் வாங்கிட்டு வரேன். தாயா போற நோக்க பார்த்தா ரயில புடிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வரான் போல இருக்கு. இப்ப இதுக்கு ஒரு வழி பண்ணி ஆகணும். என்ன செய்யணும்? முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். மாமா, வீட்டை விட்டு வெளியே போக சொல்றீங்களா? இப்பயே உன் துணிமணி எடுத்துக்க, முதல்ல வளர்த்துக்குள்ள வீட்டை விட்டு வெளியே போகும். என்னடே சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன முறைக்கிற? மரியாதையா சொல்றேன், என் பையன் தான் பட்டணத்துல படிச்சன, கண்ணு மண்ணு தெரியாம ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான்னா இந்த ஊர்ல பரம்பரை பரம்பரையா இருக்கிற இந்த வீட்டுக்குள்ள வரலாமா? பெரிய வீடை பார்த்த உடனே அடிக்கடிங்க. உங்களுக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்திருக்காங்க. உங்க பிள்ளைகளே நான் ஏமாத்திட்டு இருக்கேன். முழுக்க முழுக்க என்ன துரோகம் செய்ய வைக்காதீங்க, என்ன துரோகம் செய்ய வைக்காதீங்க.
கல்யாணி. முதலாளியா? அம்மா. ஐயோ முதலாளி, என்ன முதலாளி? தொடையில தொடையில பிள்ளையா பிறந்த ஒரு பையன் சுண்டி வரலையே மேல பட்டதில்ல, இந்த கழுதை இந்த உதையா உதைக்கும். வெளிய சொல்லவே வெக்க கேடா இருக்குது முதலாளி. இந்த ஊர்ல இந்த கழுதை தொலைதான்னா நான் வீட்டுல கூட நிம்மதியா இருக்க முடியாது. அப்பா நீங்க சும்மா இருக்க முதலாளி, இந்த தடவை அந்த கழுதை ஒழிச்சு கட்டிடுறேன். முதலாளி கொஞ்சம் பட பேயா பறக்காதடா. முதல்ல அந்த கல்யாணியோட பொறத்தை எனக்கு காட்டு, அப்புறம்தான் பணத்தை உனக்கு காட்டுவேன். கண்டிப்பா செய்துறேன். வாங்கலாம் அம்மா. பாட்டு கழுத பின்பக்கம் போவாதீங்க, உதைக்குது. முன்னால ஏதாவது செய்யுங்க. மாதேவி போல வாழும் ஜீவன் நீதானே.
வாராதோ நாளும் வாராதோ உமாதேவி போலே வாழும் ஜீவன் நீதானே தாராம் அறிவை தேராமரிதன் நியாயம் மறந்தானே ஜீவன் நீதானே ஜீவன் நீதானே அய்யோ ஆ பொன்னார் மேலே என்னே புலி தோலை அரைக்கிறது உங்க கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல ஆனா நான் இதை தவிர வேற எதையுமே சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கேன் ஏதோ ஒரு ரகசியத்தை நீ கிட்ட இருந்து பாக்க இதுக்கெல்லாம் காரணம் எங்க அப்பாங்கிறத நீ சொல்ல மறைச்சாலும் எனக்கு அது நல்லா தெரியும் வெட்டிப்படி கேட்டு உடனே போறேன் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நாங்க சந்தோஷமா இருக்க முடியாது அதனால நிம்மதி ஆரோக்கியத்துக்கு போயிட்டு இருக்கோம் பஞ்சாங்கம் போய் போய் அந்த வீட்டுல விரதம் விரதம் சொல்லிய மாத்தின இப்ப என்ன சொல்ல போற அழுதேன்னு சொல்லிப்பட்டார் அதாண்ட என் மனசே ஆறல
கழுதைன்னு சொல்லிருக்கப்படா. நாய்ன்னு சொல்லிருக்கணும். ஏன்னா நாம நாய் மாதிரி நன்றியோட உழைக்கிறோம் இல்லையா? முதலாளி பணத்தை நீட்டாய ஒழிய குடுக்க மாட்டேங்கிறாரு. எம்புட்டு நாளைக்கு தாண்ட ஏமாத்த போறாரு. முதலாளி நீங்க சொன்னபடி கழுதைய கொண்டாச்சு பணம் திருடுங்க. யாருகிட்டல காதுக்கு தெரிய கழுதையத்தாங்க காங்கலியலே பொய் சொல்லி பணம் வாங்கலான்னு பாக்குறியா? முதலாளி நாங்க பணத்துக்காக கொலை கூட செய்யறோம், ஆனா நம்பிக்கை துரோகம் மட்டும் நிச்சயமா செய்ய மாட்டோம். பலன் கிடைக்கலன்னாலும் நாங்க பாடுபட்டது கூலி கொடுங்க முதலாளி. எங்களுக்கு வயிறுக்கு முதலாளி. உனக்கு வயிறு தாண்டா இருக்கு, மூளை இருக்கு. நான் சொன்ன முட்டாள் இதெல்லாம் வேற எவன் கிட்டயாவது வச்சுக்கடா மூதிய. பணம் கொடுக்கறேன் பணம் கொடுக்கறேன்னு ஏமாத்திட்டு வர்ற உங்ககிட்ட பணம் வாங்கல, என் பேரு காலி இல்ல. பணம் முடுங்கவா பாக்குறீங்க பட்டவா ரஸ்கலுங்களா? அதான்டா என்கிட்ட நடக்காது. Thank you.
பார்க்காமே உழைக்க வந்தது.